ஆ சரிங்கப்பா நான் கிளம்புறேன் அம்மா வரம்மா சந்தோஷமா போயிடுப்பா நீ இப்ப குடும்பத்துல யுனைட்ட பிசினஸ் வேற பர்சனல் வேற ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதப்பா சரி இப்ப ஜாலியா அனிமல் கொண்டாடு உன் பிசினஸ் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரிங்கப்பா வரம்மா அம்மாடி நீ எதை பத்தியும் கவலைப்படாத போற இடத்துல புருஷனுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் கணக்கெடுத்துக்க என்ன நான் சொல்றது புரியுதா ஐஸ்வர்யா மாப்பிள்ள வெயிட் பண்றாரு போமா போயிட்டு புதுசா கல்யாணம் ஆயிருக்கும் போல எவ்வளோப்பா ஒரு அள்ளி 25 ரூபா ரெண்டு அள்ளி 50 ரூபா சார் என்னப்பா இவ்வளோ வில சொல்ற சார் விளைச்சல் கம்மி தான் சார் இங்கேயே சேலத்துக்காய் தான் சார் உனக்கு நிலை ஏறி போச்சா இந்தப்பா சரி சார் ஐஸ் வா போலாம் கடவுளே நான் நினைச்ச மாதிரி வைஃப் அமைஞ்சிட்டா என் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும் ஐஸ் நீ கும்பிட்டுக்க வாட்ச்மேன் எங்க போய் தொலைஞ்சான்
வண்டியில் லக்கேஜ் இருக்கு. ரொம்ப வருஷமா அங்கே இருக்கான். இதுதான் நம்ம ஏற்காடு கெஸ்ட் ஹவுஸ். நான் டேடி மம்மி எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு இங்கே தான் வருவோம். இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? இடம் கிளியாக இருக்கு. முதலாளி கொடுத்து வச்ச இந்த இடம் குளிர்ச்சியான இடம். நம்ம அனிமனுக்கு ஏத்த இடம். இது எல்லாமே நம்ம இடம் தான். என்ன உனக்கு ஓகேவா? இனிமே இந்த இடத்த எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். வா உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம். வாட்ச்மேன், ஐயா 10 days இங்கே தங்க போகிறோம். ம், அங்கே எங்கேயும் சுற்றிட்டு என்னை தேட விடாத. சரிங்கய்யா. கேட்லேயே இரு. சரி, புரியுதா? சரிங்கய்யா. ஐஸ்வர்யா, இதுதான் நம்ம ஹெஸ்ட் ஹவுஸ் ஹால். இது இருக்குல்ல, அது டைனிங் ஹால். அந்த பக்கம் இருக்குது பால்கனி. இந்த சைடு இருக்கிறது நீயும் நானும் சந்தோஷமாக இருக்க போகிற பெட்ரூம். ஐஸ்வர்யா செல்லம், ரிலாக்ஸ், கூல் டவுன், ரிலாக்ஸ். நான் உள்ளே போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ ரெடியாரு. ஓகேவா? அன்னைக்கு என்னோட முதல் இரவு, முதல் ஏமாற்ற இரவாயிடுச்சு. நான் மற்ற சராசரி மனுஷன் மாதிரி இல்லாமல் மனைவிக்கிட்ட மட்டுமே என்னுடைய ஆசையை பயந்துக்கணும்னு அடக்கி வச்சிருந்தேன். ஆனால் ஐஸ்வர்யா டயர்டை காரணம் சொல்லி அன்னைக்கு என்னை ஏன் அவாய்ட் பண்ணான்னு எனக்கே தெரியலை.
ஹாய் டார்லிங். தேவதை மாதிரி என் வைஃப் பக்கத்தில் இருக்கேன், நான் எதுக்கு தள்ளி போகணும்? இதுக்காக நம்ம ஏற்காட்டுக்கு வந்தோம். வணக்கம் ஐயா. வாங்க ஐயா.